காலேஜ் தான் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் ஆனா இன்னும் என்னதான் பண்றது, பிளேஸ் ஆகுமா ஆக மாட்டோமா, என்னதான் பண்றது வாழ்க்கையில் அப்படின்னு புரியாம இருக்கீங்க அப்படின்னா, திஸ் இஸ் கோயிங் டு பி த ஒன்லி வீடியோ யூ நீட். சோ லெட்ஸ் கெட் இன் தி வீடியோ. அண்ட் திஸ் இஸ் மீ நான்டி, யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். சோ இந்த வீடியோ வந்து நீங்க இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கீங்க அப்படின்றத அசியூம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிருப்பேன். பட் அதுக்குன்னு வந்து ஓகே, அப்ப நாண்டி அக்கா நாங்க செகண்ட் இயர் தேர்ட் இயர்ஸ் ஃபோர்த் இயர்ஸ் எல்லாம் என்ன பண்றது அப்படின்னு கேக்குறீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த டைம் லைன்ஸ் வந்து கொஞ்சம் வந்து ஷார்ட் பண்ணி நீங்க வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா வந்து பண்ண வேண்டியதா இருக்கும். பட் அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத வந்து இந்த வீடியோல வந்து கிளியரா வந்து உங்களுக்கு டைம் லைன்ஸ் கூட வந்து மென்ஷன் பண்றேன். சரி, இப்போ வந்து லெட்ஸ் நீங்க இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் செம் அண்ட் எவ்ரி திங் எல்லாமே இன்னைக்கு நம்ம வந்து என்னெல்லாம் நீங்க பண்ணணுமோ எல்லாமே வந்து ஈச் செம்ல வந்து நீங்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறது வந்து கிளியரா வந்து சொல்றேன். பட் டோன்ட் வரி, நீங்க செகண்ட் இயர் தேர்ட் இயர்ஸ் அப்படின்னா கூட வந்து செகண்ட் நீங்க இப்பதான் வந்து சப்போஸ் செகண்ட் செம்ல இருக்கீங்க, ஐ மீன் லைக் தேர்ட் செம்ல இருக்கீங்க அப்படின்னா, அப்போ வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத வந்து நான் வந்து கிளியரா சொல்றேன். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் செம் இப்போதான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, பண்ண வேண்டிய முதல் வேலை என்ன அப்படின்னா, வந்து ஃபர்ஸ்ட் போய் வந்து உங்க சீனியர்ஸை ஃப்ரெண்ட்ஸ் பிடிங்க. சீனியர்ஸை ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் காலேஜோட பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி, அண்ட் இப்போதுக்கு வந்து என்ன மாதிரி கம்பெனிஸ் வந்து அவங்களுக்கு வந்துட்டு இருக்கு அப்படிங்கறத வந்து ஃபிகர் அவுட் பண்ணிக்கோங்க. அதாவது ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் வந்துட்டு இருக்கா, இல்ல சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ் மட்டும் தான் வந்துட்டு இருக்கா, இல்ல இன்ஃபேக்ட் வந்து எவ்வளவு பேர் வந்து பிளேஸ் ஆயிட்டு இருக்காங்க. பிகாஸ் ஜென்ரலா வந்து நீங்க வெளியில இருந்து பாக்குறப்போ வந்து கம்பெனிஸ் நிறைய வர மாதிரி தான் வந்து காலேஜோட பிளேஸ்மெண்ட் செல் வந்து போர்ட்ரே பண்ணுவாங்க. பட் ரியாலிட்டி வந்து அதுவா இருக்காது நிறைய காலேஜஸ்ல. சோ அதனால அதை வந்து கிளியர் கட்டா புரிஞ்சுக்கோங்க. அப்பதான் நீங்க வந்து மென்டலி வந்து நீங்க எவ்வளவு வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதா இருக்கும், எவ்வளவு கான்டாக்ட்ஸ் பில்ட் பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியும். நிறைய பேர் வந்து அவங்க கம்யூனிகேஷனாலேயே கூட வந்து இன்டர்வியூஸ்ல ரிஜெக்ட் ஆவாங்க. நீங்களும் வந்து அந்த மாதிரி உங்க கம்யூனிகேஷன் போரா இருக்கிறதுனால வந்து இன்டர்வியூஸ்ல ரிஜெக்ட் ஆயிட்டு இருக்கீங்கன்னா எனக்கு கண்டிப்பா வந்து புரியுது. பட் இதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு அந்த கவலை இருக்க தேவையில்ல, பிகாஸ் ஐ ஹாவ் த ரைட் சொல்யூஷன் ஃபார் யூ. இப்போ ஒரு குட்டி ஆக்டிவிட்டி வந்து ஏஐ கூட பண்ண போறோம். இங்க பாருங்க, நான் விற்பனை அதிகாரியாக பணிபுரிகிறேன். சோ பேசிக்கலி இது வந்து நான் என்னோட இன்ட்ரோடக்ஷன் வந்து ஒரு சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இப்படி சொல்லிட்டேன். லெட் மீ செக். I work as a sales executive. Sales executive. You said sales executive. Say I work as a sales executive. சோ இத பாத்தீங்க அப்படின்னா, நான் வந்து தப்பா ஒண்ணு சொல்லியும் வந்து அது ஏஐ வந்து என்ன கரெக்ட் பண்ணுது. திஸ் இஸ் பேசிக்கலி சூப்பர் நோவாவோட ஏஐ கோர்ஸ். இதுதான் வந்து சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸோட உங்களோட இங்கிலீஷ் டீச்சர், ஏஐ இங்கிலீஷ் டீச்சர் நோவா. இது ஐஐடி அலுமினை வந்து டிசைன் பண்ண ஒரு இனோவேட்டிவான கோர்ஸ் இது. அண்ட் இன்ஃபேக்ட் வந்து ஒரு உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் போன் அண்ட் உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தாலே போதும், உங்களோட இங்கிலீஷ் வந்து ஜேர்னி வந்து ஸ்மூத் ஆயிட போகுது வித் சூப்பர் நோவாவோட இங்கிலீஷ் டீச்சர். இன்டர்வியூஸ்ல பேசுறதுக்கு ப்ரிப்பேர் பண்றதுல இருந்து குரூப் டிஸ்கஷன்ஸ், இமெயில் டிராஃப்டிங், மீட்டிங்ஸ் அட்டன் பண்றதுக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றது, இந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஏஐ அப்படிங்கறதுனால வந்து உங்களுக்கு எந்த ஒரு ஹெசிடேஷனோ இல்லாம வந்து நீங்க பேசி பழகிக்கலாம். அண்ட் இது கூடவே வந்து உங்களோட இங்கிலீஷ் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு வந்து உங்களோட பேசிக்லி ஸ்பீக்கிங், வொகாபுலரி, ப்ரொனன்சியேஷன், கிராமர், இது எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்றதுக்கு வந்து 100+ இங்கிலீஷ் ஆக்டிவிட்டிஸ் வந்து இதுல வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. பெஸ்ட் திங் இஸ் நீங்க இதை தமிழ் யூஸ் பண்ணியே வந்து உங்களால வந்து இங்கிலீஷ் கத்துக்க முடியும். 24 hours நீங்க வந்து பேசி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பர்சனல் டீச்சரும் வந்து ப்ரொவைட் பண்ண போறாங்க, உங்களுக்கு அசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்றதுக்கு இங்கிலீஷ்க்கும், பேசிக்கலி உங்களுக்கு மென்டர்ஷிப் மாதிரி. இவங்க வந்து மந்த்லி ட்வைஸ் வந்து உங்களுக்கு கால் பண்ணி உங்களோட ப்ராக்ரஸ் வந்து ட்ராக் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னராகவும் நீங்க வந்து இவங்களை கன்சிடர் பண்ணலாம். அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து நான் லிங்க் ப்ரொவைட் பண்ணிருக்கேன், அந்த லிங்கை யூஸ் பண்ணி வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் 1000 ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்க்கு மட்டும் வந்து இவங்க 50% வந்து ஆஃபர் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கோர்ஸ்ல. சோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்க லிங்க் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் செகண்ட் திங் வந்து என்ன அப்படின்னா, கோடிங் கிளப், அப்புறமா வந்து இங்கிலீஷ் கிளப், இந்த மாதிரி வந்து சில கிளப்ஸ் வந்து நிறைய காலேஜஸ்ல வந்து இப்போ வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து நான் படிக்கிறப்ப வந்து நான் வந்து கோடிங் கிளப் பிளேட் அ ஹியூஜ் ரோல் இன் மை கெரியர் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ அதனால வந்து நீங்க வந்து காலேஜ்ல கோடிங் கிளப் இல்ல இங்கிலீஷ் கிளப் இந்த ரெண்டு கிளப் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு, இந்த ரெண்டு கிளப் இருந்தா இந்த ரெண்டு கிளப்ல போய் வந்து சேர்ந்துக்கோங்க. சரி, இதுதான் வந்து நீங்க பண்ண வேண்டிய செகண்ட் ஸ்டெப்பா இருக்க போகுது. அண்ட் இதுக்கப்புறமா வந்து லெட்ஸ் கெட் இன் டு ஆக்சுவல் லேர்னிங் ப்ராசஸ். ஸோ லேர்னிங் ப்ராசஸ்க்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஹவு இன்டர்நெட் ஒர்க்ஸ் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்க வந்து ஒரு ஐடி டொமைன்ல தான் நான் இன்னைக்கு வீடியோ வந்து பேசிக்கலி நீங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா தான் என்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறத அசியூம் பண்ணிட்டு தான் வந்து உங்களுக்கு ரோட் மேப் கொடுக்க போறேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக போறீங்க அப்படின்னா, என்னதான் பண்ணுவாங்க இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், என்னதான் அவங்களோட ரொட்டீனா இருக்கு, அதாவது ரொட்டீன் இந்த சென்ஸ் அவங்களோட ஒர்க் ரொட்டீன் என்னவா இருக்க போது, ஆக்சுவலாக அவங்க என்னதான் பண்றாங்க அப்படிங்கறத புரியணும் உங்களுக்கு. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்நெட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு வந்து இந்த நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் உங்க எல்லாத்துக்குமான ரிசோர்ஸஸ்க்கான லிங்க்ஸ்மே வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கேன். ஸோ ஹவு இன்டர்நெட் ஒர்க்ஸ்க்கும் ஒரு வீடியோ வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கேன், அதை பார்த்து வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் C++, ஜாவா,
பைத்தன் இது மூணு தான் உங்களுக்கான ஒரு ஆப்ஷனா இருக்க போகுது. இதுல உங்க காலேஜ்ல ஃபர்ஸ்ட் செம்ல என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்லி கொடுக்குறாங்களோ அந்த லாங்குவேஜ் கோ ஹெட் வித். மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் வந்து சி பிளஸ் சி இல்லைனா வந்து பைத்தன் தான் வந்து சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இது ரெண்டுத்துல எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்களோ ஜஸ்ட் கோ ஹெட் வித் இட். பட் அப்படி இல்லை அப்படின்னா வந்து சி பிளஸ் பிளஸ் ஆர் ஜாவா வந்து பிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அதுக்கான ரிசோர்சஸ் வந்து பைத்தானை கம்பேர் பண்ணா வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய வந்து இருக்கும். பிகாஸ் நிறைய பேர் வந்து சி பிளஸ் பிளஸ் ஆர் ஜாவா வந்து யூஸ் பண்றதுனால. ஸோ அதனால நீங்க இங்கே ஸ்டக் ஆனிங் அப்படின்னா உங்களுக்கு வந்து சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால சொல்றேன். சரி ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 30-45 days எடுக்கும் நீங்க ஒரு கம்ப்ளீட் பிகினரா இருக்கிறப்போ. அண்ட் பேசிக்லி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன அண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட பேசிக் சின்டாக்ஸ் கத்துக்கிட்டு நீங்க போய் வந்து கோட் பண்ற வரைக்கும் அண்ட் ஃபர்ஸ்ட் அசெம்பிளியே கண்டிப்பா வந்து நீங்க கோட் பண்றதுக்கு, அதாவது பேசிக்கா நீங்க கத்துக்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல சின்ன சின்னதா வந்து கோட் பண்ணி தான் வந்து கத்துக்கணும். தவிர அப்படியே வந்து நீங்க வந்து ஒரு ஒரு 3 மணி நேரம் வீடியோ பார்த்தா கூட ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கத்துக்க முடியும். பட் அதை வச்சு உங்களால எதுவுமே வந்து பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து கத்துக்காதீங்க. ப்ராக்டிக்கலா வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கத்துக்கோங்க. இதுக்கப்புறமா வந்து எப்படியோ வந்து ஃபர்ஸ்ட் செம்மோட எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் செம் வந்து ஜஸ்ட் கீப் இட் லிட்டில் லைட், கொஞ்சம் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மட்டும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. பட் செகண்ட் செம்லேருந்து இட்ஸ் கோயிங் டு பி லைக் சூப்பர் ஃபாஸ்ட் ட்ராக்ல வந்து இருக்க போறோம். ஸோ செகண்ட் செம் ஸ்டார்ட் ஆகுறப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருப்பீங்க அப்படின்னு வந்து அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ செகண்ட் செம் வந்து ஸ்டார்ட் ஆகுறப்போ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்குள்ள என்டர் ஆகணும், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்காரிதம்ஸ்குள்ள வந்து என்டர் ஆகணும். ஸோ செகண்ட் செம்ல வந்து மேஜர் ஃபோக்கஸ் வந்து லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல தான் வந்து இருக்க போது. இதுதான் வந்து உங்களோட லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் நீங்க படிக்க வேண்டியது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னா என்ன, அல்காரிதம்ஸ்னா என்ன, எதுக்கு வந்து இதை யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத வந்து புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இதை படிக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இதுக்கான ரிசோர்ஸஸும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது எல்லாம் வந்து நீங்க டைரக்டா போய் வந்து நம்மளோட கோடிங் ஷீட்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸே வந்து நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அது வந்து ரொம்ப பேசிக்ல இருந்தே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிருப்பேன். ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் பண்ணீங்க அப்படின்னாலே வந்து யில் பி ஏபிள் டு கம்ஃபர்டபிளி சால்வ் ப்ராப்ளம்ஸ். சரி, ஃபர்ஸ்ட் வந்து லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் முடிக்கணும். செகண்ட் செம் ஃபுல்லா வந்து லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல தான் கான்சென்ட்ரேஷன் இருக்க போது. அண்ட் இதுல லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல வந்து ஈஸி லெவல் ப்ராப்ளம்ஸ் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபிளா வந்து சால்வ் பண்ணணும். மீடியம் லெவல் ப்ராப்ளம்ஸையும் வந்து ஸ்டாண்டர்டான ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே வந்து சால்வ் பண்ற மாதிரி வந்து நீங்க செகண்ட் செம்ல வந்து ட்ரெயின் ஆக வேண்டியதா இருக்கும். இதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 months வந்து எடுத்துரும். ஏன்னா வந்து காலேஜ் கரிக்குலமும் வந்து நீங்க மேனேஜ் பண்ணிட்டு நீங்க இதையும் வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுனால. பட் பர் டே வந்து ஒரு நீங்க அட்லீஸ்ட் வந்து ஒரு 4-5 ப்ராப்ளம்ஸ் அது வந்து சால்வ் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. இன்ஃபேக்ட் வந்து நீங்க பிகினரா இருக்க போது கண்டிப்பா வந்து கன்சிஸ்டன்சி பிளேஸ் ஹியூஜ் ரோல். ஸோ அதனால வந்து டெய்லி எப்படி சொல்றது, பிரஷ் பண்றோம் குளிக்கிறோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து நீங்க வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்றதும் வந்து ஒரு கம்பல்சரியான ஒரு விஷயமா வந்து மாத்திக்கோங்க உங்க ரொட்டீன்ல. சரி, இப்போ வந்து செகண்ட் செம் முடியிறப்போ வந்து இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் நீங்க நோட் பண்ண வேண்டியது உங்களோட கம்யூனிகேஷன். ஏன்னா வந்து காலேஜ்ல நீங்க பிளேஸ் ஆகிறதுல வந்து 50% ஆஃப் த ரோல் வந்து உங்களோட தி வே தி கான்ஃபிடன்ஸ் யூ பேசிக்கலி தி கான்ஃபிடன்ஸ் யூ ஷோ கேஸ். அதுக்கப்புறமா வந்து எவ்வளவு ஃப்ளூவெண்டா வந்து உங்களால வந்து பேச முடியுது, எவ்வளவு கான்ஃபிடென்டா வந்து நீங்க பதில் சொல்றீங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ஹியூஜ் ரோல் வந்து பிளே பண்ண இன்டர்வியூஸ்ல. ஸோ அதனால வந்து உங்களோட கம்யூனிகேஷன்ல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. இன்னொரு மேஜர் விஷயம், உங்களுக்கு சப்போஸ் இங்கிலீஷ் வந்து ஒரு பெரிய பேரியரா இருக்கு அப்படின்னாலுமே வந்து செகண்ட் செம் இஸ் வெரி குட் டைம். பிகாஸ் இன்னும் வந்து உங்களுக்கு ஒரு 2 years இருக்கும். 2 years வந்து கம்ப்ளீட்டா வந்து உங்களோட தி வே யூ கம்யூனிகேட் வந்து மாத்திட முடியும். ஸோ அதனால வந்து ஸ்டார்ட் ஃபோக்கசிங் ஆன் கம்யூனிகேஷன் ஆல்சோ. சரி, இப்போ செகண்ட் செம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தேர்ட் செம் ஸ்டார்ட் ஆக போகுது. தேர்ட் செம் ஸ்டார்ட் ஆகுறப்போ லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல வந்து நீங்க கம்ஃபர்டபுளா இருப்பீங்க. தேர்ட் செம்ல இருந்து வந்து நீங்க அட்வான்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்க்கும் போகணும். அதாவது நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது வந்து நம்மளோட ட்ரீஸ், கிராஃப்ஸ், அப்புறமா ரிகர்ஷன் மாஸ்டர் பண்ணியே ஆகணும். பிகாஸ் எல்லா அட்வான்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸுமே வந்து ரிகர்ஷன் வந்து பேஸா இருக்க போது. அண்ட் அதே மாதிரி வந்து ப்ரோக்ராமிங் டெக்னிக்ஸ் பேசிக்கலி வந்து டிபி, அதுக்கப்புறமா வந்து பேக் ட்ராக்கிங், இது எல்லாத்தையுமே வந்து நீங்க மாஸ்டர் பண்ண வேண்டியதா இருக்கும். இதுதான் வந்து நீங்க வந்து கத்துக்க வேண்டிய அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்காரிதம்ஸோட லிஸ்ட். ஸோ செகண்ட் செம் முடிச்சதுக்கு அப்புறமா வந்து தேர்ட் செம் கம்ப்ளீட்டா வந்து இதுல தான் ஃபோக்கஸ் பண்ண போறீங்க. பட் தேர்ட் செம்ல இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து நீங்க பண்ண வேண்டியதா இருக்கும், தட் இஸ் டெவலப்மெண்ட். ஸோ டெவலப்மெண்ட்ல வந்து உங்களுக்கு வெப் டெவலப்மெண்ட் ஆர் ஆப் டெவலப்மெண்ட் இது ரெண்டுத்துல வந்து ஏதோ ஒன்று வந்து பிக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் இதெல்லாம் வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க. இது எல்லாமே வந்து அப்புறமா தான். ஃபர்ஸ்ட் வெப் டெவலப்மெண்ட் ஆர் ஆப் டெவலப்மெண்ட் இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று ஃபோக்கஸ் பண்ணுங்க. மேஜர்லி ஐ வுட் சஜஸ்ட் வெப் டெவலப்மெண்ட், பிகாஸ் ஆப் டெவலப்மெண்ட்டு கம்பேர் பண்ணா வந்து வெப் டெவலப்மெண்ட்டுக்கு இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால வந்து ஆப் டெவலப்மெண்ட் இட் இஸ் ஆல்சோ குட். ஸோ உங்களுக்கு வந்து எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் வந்து போகலாம். பட் மை லிட்டில் பிட் ஒரு சின்ன ஒரு இன்ச் வந்து அதிகமாக சஜஷன் நான் ஏதாவது ஒன்று சொல்வேன் அப்படின்னா அது வந்து வெப் டெவலப்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால வந்து யூ கேன் டிசைட் உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த தேர்ட் செம்ல வந்து இனிஷியலாக லைக் வெப் டெவலப்மெண்ட்னா என்ன, இல்லை ஆப் டெவலப்மெண்ட்னா என்ன, டெவலப்மெண்ட்னா என்ன,
இதுல வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னால போதும். இன்டெப்த் போய் நீங்க வந்து ஒரு வெப்சைட்டே வந்து பில்ட் பண்ணோம் அப்படின்லாம் கிடையாது. பட் அட்லீஸ்ட் ஹாவ் அ மினிமம் அண்டர்ஸ்டாண்டிங் HTML CSSனா என்ன, ஜாவாஸ்கிரிப்ட்னா என்ன, இது வச்சு என்ன பண்றாங்க, அண்ட் HTML வந்து பேசிக் சின்டாக்ஸ் என்ன, CSS ஓட பேசிக் சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பேசிக் எல்லாத்தையுமே வந்து இந்த தேர்ட் செம்ல கவர் பண்றதுக்கு பாத்துக்கோங்க. I know it is little overwhelming, but at the same time, வந்து நீங்கள் 4 years முடிச்சுட்டு வரப்போ வந்து if you want that good, really dream job package, அப்போ கண்டிப்பாக வந்து you have to do it. சரி, இப்போ இது முடிச்சதுக்கப்புறமா 4th செம்ல என்டர் ஆகிறப்போ இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும், விச் இஸ் டெக் ஃபெஸ்ட் அண்ட் ஹேக்கத்தான். நான் வந்து ஸ்டில் ரெக்ரெட் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து காலேஜ் படிக்கிறப்போ நிறைய டெக் ஃபெஸ்ட்லாம் வந்து அட்டன் பண்ணவே வந்து இல்லை. பட் அது வந்து ஒரு ஹியூஜ் ரோல் வந்து பிளே பண்ணும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஹேக்கத்தான்ஸில் இல்லை டெக் ஃபெஸ்ட்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறப்போ நிறைய வந்து வெறும் வந்து உங்க காலேஜ்குள்ளேயே பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காதிங்க, வேற காலேஜ்ல போய் வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்போ வந்து நிறைய நிறைய காலேஜஸ்க்கு போறப்போ இந்த மாதிரி வந்து நீங்க புது கனெக்ஷன்ஸ் வந்து பில்ட் பண்ணுவீங்க. அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து உங்களுக்கு கனெக்ஷன்ஸ் கிடைக்கும், அவங்களோட காலேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ் பத்தி எல்லாம் கூட தெரிஞ்சுக்கலாம். ஃபியூச்சர்ல வந்து இன்ஃபேக்ட் வந்து உங்களுக்கு ஏதாவது ரெஃபரல் வேணும்னா கூட அந்த ஃப்ரெண்டு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப நிறைய வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கனெக்ஷன்ஸ் மூலியமா வந்து கிடைக்கும். ஸோ அதனால வந்து இந்த கனெக்ஷன்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹியூஜ் ரோல் வந்து பிளே பண்ணுது. அதே மாதிரி வந்து இப்போ நீங்க வந்து உங்களுக்கு தெரியாத விஷயம் வந்து அடுத்தவங்க கிட்ட வந்து கத்துக்கிறதுக்கும் இது ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்ஃபேக்ட் வந்து இந்த மாதிரி டெக் ஃபெஸ்ட்லாம் லெட்ஸ் சே வந்து நீங்க ஒரு டெக் ஃபெஸ்ட் ஒரு கோடிங் ஹேக்கத்தானுக்கு வந்து போறீங்க. இன்ஃபேக்ட் வந்து இப்போ வேல் டெக்ல வந்து 20th அன்னைக்கு தெர் இஸ் அ கோடிங் ஹேக்கத்தான், அண்ட் நான் வந்து ஐல் பி தேர் இன் வேல் டெக் 20th judging the hackathon. I'm going to be the chief guest for the hackathon. So adanalu vandu in fact third round vandu I'll be hosting it. So adanalu vandu neenga if you are willing you can come there, anga vandu we can also meet and neenga vandu participate pannalam indha maari hackathon la. So adanalu vandu try to definitely take part in indha maari tech fest la hackathons la participate pannadhukku vandu try pannunga. அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னா, 4th செம்ல என்டர் ஆகிறதுக்குள்ள கண்டிப்பாக வந்து நீங்கள் ப்ராப்ளம்ஸில் வந்து கம்ஃபர்டபுளாக வந்துருக்கணும். ஆல்மோஸ்ட் வந்து உங்களோட மீடியம் லெவல் ப்ராப்ளம்ஸில் எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கொடுத்தாலுமே வந்து எல்லா பேட்டர்ன்ஸுமே கவர் பண்ணியிருக்கணும். இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் எங்கேருந்து கற்றுக்கிறது அப்படின்னா, நம்மளோட கோடிங் ஷீட்டே போதும், நம்மளோட கோடிங் ஷீட்லேயே எல்லாமே வந்து பேட்டர்ன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஸோ ஆக்சுவலி வந்து நீங்கள் இந்த மாதிரி சால்வ் பண்ணுறப்போ வந்து ரேண்டமாகவும் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் வெறும் வந்து இந்த மாதிரி வந்து பேட்டர்ன்ஸ் மட்டும் கவர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து அந்த லாஜிக்கல் திங்கிங் வந்து கொஞ்சம் கம்மியா வந்து இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அதாவது ஒரு ப்ராப்ளம் புதுசா ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாங்க அப்படின்னா இதை வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணதுக்கு வந்து யோசிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷனே கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனால வந்து பேட்டர்ன்ஸ் ஜென்ரலா நீங்க ஸ்டார்ட் பண்றப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்களே ரேண்டமா போய் வந்து சால்வ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா வந்து யூ ஸ்டார்ட் லுக்கிங் இன் டு த கோடிங் ஷீட் அண்ட் சால்விங் தோஸ் பேட்டர்ன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து 4th செம்ல கீப் revising the topics. So data structures and algorithms வந்து ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். கம்ப்ளீட் பண்ணதை வந்து ரிவைஸ் பண்ணிகிட்டே வந்து இருங்க. அண்ட் டெவலப்மெண்ட்ல வந்து இப்போ ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ஸோ பேசிக்கலி வந்து இப்போ லெட்ஸே நீங்க எந்த ஒரு டெவலப்மெண்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்னாலுமே அதுல ஒரு மினி ப்ராஜெக்ட் வந்து பில்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வெப் டெவலப்மெண்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்னா வெறும் ஃப்ரண்ட் எண்ட் மட்டும், வெறும் HTML CSS JavaScript இல்லை வந்து லெட்ஸே ரியாக்டோ இல்லை வந்து ஆங்குலர் இந்த மாதிரி வந்து லைப்ரரியோ ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சு வந்து ஒரு சின்ன ஒரு வெப்சைட் வந்து பில்ட் பண்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. இதுதான் வந்து உங்களோட 4th செம் வரைக்கும் இருக்க போகுது. 5th செம் அண்ட் 6th செம் இஸ் வெரி வெரி க்ரூஷியல். இந்த டைம்ல வந்து கண்டிப்பா வந்து நீங்க வந்து இன்டர்ன்ஷிப் பண்றதுக்கு வந்து ரெடியா இருக்கணும். 4th செம் வந்து இட் இஸ் அ வெரி குட் டைம் ஃபார் யூ டு டூ யர் இன்டர்ன்ஷிப். ஸோ 4th செம் முடிஞ்சு அந்த செம் முடிஞ்சு அந்த ஹாலிடேஸ்ல வந்து கண்டிப்பா வந்து இன்டர்ன்ஷிப் வந்து ட்ரை பண்ணுங்க. ட்ரை டு ரீச் அவுட் டு ஆஸ் மெனி பீப்பிள் அஸ் பாசிபிள். இன்ஃபேக்ட் இங்கே தான் வந்து உங்களுக்கு வந்து கான்டாக்ட் பிளேஸ் அ ஹியூஜ் ரோல். நிறைய வந்து சீனியர்ஸ் ஆல்ரெடி நீங்கள் பில்ட் பண்ணியிருக்க சீனியர்ஸ் கனெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி வந்து ஸ்டார்ட் அப்ஸ்ல அவங்க எங்கேயாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அங்கே வந்து இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை ட்ரை பண்ணுங்க. இல்லை அப்படின்னாலுமே வந்து இப்போ லெட்ஸே வேற ஏதாவது காலேஜஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்க எங்கேயாவது இன்டர்ன்ஷிப் பண்ணுறாங்கன்னா அவங்க மூலியமாக வந்து ட்ரை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஐ மீன் வாங்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இல்லை வந்து லிங்க்டின்லேயே வந்து டேரக்டாக ரீச் அவுட் பண்ணி வந்து இன்டர்ன்ஷிப் வாங்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து 5th செம்ல மேஜர்லி வந்து ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் யுவர் ப்ராஜெக்ட்ஸ். பிகாஸ் 6th செம்ல கண்டிப்பாக வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணியே ஆகணும். ஸோ 6th செம்ல இன்டர்ன்ஷிப் போயே ஆகணும் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ப்ராஜெக்ட்ஸ் இருந்தால் தான் வந்து உங்களால் வந்து என்டர் ஆக முடியும். ஸோ அதனால வந்து இப்போ டெவலப்மெண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் ஒரு ப்ராஜெக்ட் ஒரு வெப்சைட் வந்து பில்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதில் வந்து எக்ஸ்டர்னலாக வந்து ஏதாவது ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ண முடியுமா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் மேப் ஓட API எல்லாம் யூஸ் பண்ற மாதிரி, இல்ல ஏதாவது வேற ஏதாவது பப்ளிக் API எல்லாம் யூஸ் பண்ற மாதிரி, இந்த மாதிரி வந்து வேற ஏதாவது வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கிற மாதிரி வந்து ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்க. இன்ஃபேக்ட் ஐ மேட் அ செப்பரேட் வீடியோ உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் வந்து எப்படி ஷோகேஸ் பண்ணலாம் ஸ்ட்ராங்கான ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி அதை வந்து செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த 5th செம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா வந்து ப்ராஜெக்ட்ஸ்க்கான ஒரு செம்மா வந்து இருக்க போது. பட்
ப்ராப்ளம் சால்விங் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே வந்துருங்க. பிகாஸ் ப்ராப்ளம் சால்விங் விட்டிங் அப்படின்னா வந்து அந்த டச் விட்டு போயிடுச்சு அப்படின்னாலே வந்து உங்களுக்கு இன்டர்வியூ அப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனால் ப்ராப்ளம் சால்விங் அப்படிங்கிறது டெய்லியும் ஒரு 3-4 ப்ராப்ளம் வந்து பண்ணிகிட்டே இருக்க மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து 6th செம் வரும்போது, 6th செம் அப்போ வந்து இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் ரிவிஷன். ஸோ ப்ராப்ளம் சால்விங்கில் வந்து எவ்வளோ வந்து உங்களால் வந்து குயிக்காக சால்வ் பண்ண முடியுமோ அவ்வளோ வந்து குயிக்காக சால்வ் பண்ணுறதுக்கு வந்து பாருங்கள். ட்ரை டு பார்ட்டிசிபேட் இன் கான்டெஸ்ட். ஸோ ஆக்சுவலி வந்து நீங்கள் இன்ஃபேக்ட் கான்டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து 2nd செம்லேருந்தே கூட வந்து நீங்கள் கான்டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது கோட் செஃப், கோட் ஃபோர்ஸஸ், அதுக்கப்புறமா வந்து லீட் கோட்லேயே வந்து வீக்லி வந்து கான்டெஸ்ட் நடக்கும். ஸோ அந்த மாதிரி கான்டெஸ்ட்டில் எல்லாத்தையுமே பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். தட் இஸ் கோயிங் டு பி அ வெரி பிக் கேம் சேஞ்சர். நான் வந்து இனிஷியலாக வந்து கோடிங் ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது தான் வந்து எனக்கு கேம் அந்த கோடிங்கே வந்து ஒரு மாதிரி வந்து ஒரு கேம் விளையாடினா எப்படி ஒரு மாதிரி ஜாலியாக இருப்போம் அந்த மாதிரி வந்து ஒரு ஃபீலிங் கொடுத்தது. ஸோ அதனால் வந்து கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் 6th செம்ல இன்னொரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஆப்டிடியூட்ல கான்சென்ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஜஸ்ட் வந்து ஒரு 2 months வந்து இருக்கு அப்படின்றப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஆப்டிடியூட் வந்து நீங்க எடுக்க வேண்டியதா இருக்கும். ஆப்டிடியூடுக்கு வந்து யூ கேன் கோ ஹெட், நம்மளோட சீட் ஷீட் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்க. அந்த சீட் ஷீட்டை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்களால் ஈஸியாக வந்து கம்பெனிஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட முடியும். பட் ஐ டெஃபினெட்லி அசியூம் தட் நீங்க இந்த 4 வருஷத்துலயுமே வந்து அந்த 3 வருஷமே வந்து கம்ப்ளீட்டா வந்து உங்களோட கம்யூனிகேஷன்ல ஒர்க் பண்ணிருப்பீங்க அப்படின்னா, ஏன்னா கம்யூனிகேஷன் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து பிளே பண்ண போகுது. ஸோ 6th செம்ல வந்து மேஜரா வந்து நீங்க பண்ண வேண்டிய விஷயம் 1, ரிவைஸ் பண்ணிட்டு இருங்க டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ். அண்ட் 2, உங்களோட இந்த இன்டர்ன்ஷிப்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணீங்க. கண்டிப்பா வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் வந்து நீங்க பண்ணியே ஆகணும், அப்பதான் வந்து உங்களோட ரெசியூமே வந்து ஸ்டாண்ட் அவுட் பண்ண முடியும். அண்ட் 3rd விஷயம் வந்து டூ திஸ் ஆப்டிடியூட், பிகாஸ் ஆப்டிடியூட் வந்து நிறைய பேர் வந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் வச்சுட்டு இருப்பாங்க. இப்போ நெக்ஸ்ட் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வந்து கம்பெனிஸ் வரப்போதுன்றப்போ ஒரு 10 நாளுக்கு முன்னாடி தான் வந்து ஆப்டிடியூட் பார்க்க ஆரம்பிப்பாங்க. பட் அந்த மாதிரி டைம்ல வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து அவங்களால வந்து அந்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ண முடியாது. ஆப்டிடியூடுக்கும் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவைப்படும். ஸோ அதனால வந்து ஒரு 2 months முன்னாடியாவது வந்து ஆப்டிடியூட் வந்து பிக் பண்ணி வந்து ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஒரு 18 டாபிக்ஸ் இருக்கும் நியூமரிக்கல் ஆப்டிடியூட்ல. ஸோ அதை பார்த்துட்டீங்க அப்படின்னா நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே வந்து சால்வ் பண்ண முடியும். பட் வேர்பல் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் மட்டும் வந்து அது வேர்பல் அண்ட் லாஜிக்கல் வந்து ரொம்ப ஈஸி. இன்ஃபேக்ட் லாஜிக்கல் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து நீங்க அப்படியே கூட வந்து போய் சால்வ் பண்ற மாதிரி தான் வந்துருக்கும். வேர்பலும் வந்து இஃப் யூ குட் அட் கம்யூனிகேட், ஐ மீன் ஜென்ரலா வந்து இங்கிலீஷ் கிராமர் பத்திலாம் வந்து இஃப் யூ குட் அட் இட் அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் வந்து இருக்கும். ஸோ அதனால வந்து ஒரு 2 months முன்னாடி வந்து ஆப்டிடியூடுக்கு வந்து டைம் வந்து ஒதுக்கி வைங்க. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி யுவர் 4 இயர்ஸ் ரோட் மேப். என்ன 93 இயர்ஸ் தான் சொன்னால் 4 இயர்ஸ் ரோட் மேப்னு சொல்றீங்க அப்படின்னா 4th இயர் இஸ் கோயிங் டு பி கம்ப்ளீட்லி ஃபார் பிளேஸ்மெண்ட்ஸ். பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து 4th இயர் பிகினிங்லேயே வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இன்ஃபேக்ட் சில காலேஜஸ்லாம் வந்து 3rd இயர் அந்த லீவ் இருக்கும் பார்த்தீங்களா, சம்மர் சம்மர் பேசிக்கலி செம் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த சம்மர் லீவ் இருக்கும்ல, அந்த டைம்லயே வந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வந்து கம்பெனிஸ் வர ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதனால வந்து அதாவது ஏப்ரல் மே அந்த மாதிரி டைம்லயே. ஸோ அதனால வந்து ஜஸ்ட் 4th இயர் வந்து கம்ப்ளீட்டா பிளேஸ் ஆகிறதுக்கு தான் வந்து இருக்கு போது. பட் 4th இயர்ல இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா ஒரே ஒரு ஆன் கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர் மட்டும் வந்து வச்சுட்டு வந்து ஜஸ்ட் டோன்ட் பி ரிலாக்ஸ்ட். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆஃப் கேம்பஸும் வந்து ட்ரை பண்ணுங்க. இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஆன் கேம்பஸ்ல ஒரு நல்ல ஆஃபர் இருக்கு அப்படின்னாலுமே கூட வந்து ஆஃப் கேம்பஸ் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா 2022-23 பேட்ச் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ஆஃபரை வந்து ரீஒர்க் எல்லாம் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் கூட ரீஒர்க் பண்ணாங்க. ஸோ அதனால வந்து திங்ஸ் ஆர் நாட் லைக் வெரி ப்ரெடிக்டபிள். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆஃப் கேம்பஸ்லயும் அட்டென்ட் பண்ணி வந்து ஒரு ஆஃபராவது வாங்கி வச்சுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. திஸ் இஸ் கோயிங் டு பி யுவர் 4 இயர் ரோட் மேப். வேர் ஒன் ரிசிங் வீடியோ வெல்கம் அண்ட் மீட் யூ அண்டில் தென். பை ஃப்ரம் மீ. பை.